வண்டி உள்ள நிப்பாட்டிட்டீங்கல்ல வண்டிய பார்க் பண்ணிட்டா எந்த ப்ராப்ளமும் இல்ல போய் வண்டி மொக்கார் போனது இந்த நேரத்துல மெக்கானிக்கர் இருக்க மாட்டானே என்ன பண்றன்னு தெரியலையே கார் சமயம் தெரியாம கால வருது ஐயோ பூஜ் வேற ஊசி பேத்தி விட்டான் இப்ப என்ன பண்றது வண்டி நிறுத்துங்க ரிவர்ஸ்ல போங்க தம்பி இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற இல்ல சார் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டாங்க சார் அதான் சார் உன் வீடு எங்க இருக்கு வீட சார் அடையர்ல சார் உன் பேர் என்ன நந்தா சார் எங்க வேலை பார்க்கற பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறேன் சார் உன் வண்டில என்ன பிரச்சனை வண்டி என்னன்னு தெரியல சார் அதான் சார் பாத்துட்டு இருக்கேன் இங்க பாரு தம்பி ரொம்ப நேரம்லாம் இங்க நின்னுட்டு இருக்க கூடாது வண்டி ஸ்டார்ட் ஆக தான பாரு இல்ல ஓர நிறுத்தி லாக் பண்ணிட்டு ஆட்டோ பிடிச்சு போடு சரிங்க சார் थैंक यू சார் டேய் டேய் வண்டியை ஓரம் கட்டி லாக் போடு நானே உன்னை டிராப் பண்றேன் அதெல்லாம் பரவாயில்லை சார் உங்களுக்கு எதுக்கு சார் கஷ்டம் நான் பாத்துக்கறேன் சார் நான் போய்க்கிறேன் சார் தம்பி நான் சொல்றேன்ல வண்டில இல்ல நான் டிராப் பண்றேன் இந்த ஆளு வேற ரொம்ப நல்லவரா இருக்காரு உதவி செஞ்சு அவன அடம் புடிக்கிறாரு வண்டில ஏறனா நம்ம வண்டவால நாயிடமே என்ன பண்றது என்னடா யோசிக்கிற ஒண்ணுல சார் கடைசி ஒரு தடவை ட்ரை பண்றேன் சார் स्टार्ट ஆயிச்சு சார் சரி கிளம்பு मुझे 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 ऐ एंगडा इरका मुझे मुझे डे होटल पाता नोम अलग पूछी रसनकार पूछे एंगड़ा पोई तोलंजा
செம்ம சூப்பரா இருக்கு. இவளை பார்த்தாலே லட்டு மாதிரி இருக்கா. ஏய் ஐயோ தலை, ஐயோ தலை வரணுமே. தலை போதலை, நானே பார்த்துக்கிறேன். எங்க இருக்க? கையெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. ஏய் ஏந்திரி. நினைச்சு பாருங்க. நான் ஒரு வக்கீல் வேலையை விட்டுட்டு திருட்டு வேலையே பண்ணிருக்கேனா? அதை நினைச்சு பாத்தீங்களா? அடியாயம் பண்ணாத, வேணாண்டா விட்டுரா, வேணாடா, 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 தப்புக்கு பரிகாரம் நானே தேர்றேன்டா. உங்களை காப்பாத்துறதுக்கு இதுதான்டா வேணும். அப்பா ஒரு நிமிஷம். பா என்னமா? அப்பா மூச்சே இல்லப்பா. அம்மா மடிச்சதுல மயங்கி விழுந்து கிடப்பாமா? அவ்வளவுதான் பண்ணிப்பா. நிஜமாவே மூச்சில செத்து போயிட்டான்பா. இந்த ராஸ்கல் விஜய சீரழிச்சா. அந்த கேஸ் இருந்து கஷ்டப்பட்டு இவனை நான் காப்பாத்துறேன். அதெல்லாம் மறந்துட்டு என் பொண்ணு உன்னைய சீரழிக்க பார்த்தான்ல,
அந்த ராஸ்கலுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன். எதுமே தடைத்து விட்டுட்டோ இல்லையம்மா? இல்லப்பா. செல்போன் வாட்ச் தான் கொண்டு வந்தது என்கிட்ட இருக்குப்பா. பயப்படாதம்மா. அப்படியே தடைத்து விட்டாலோ இந்த கேஸ்ல என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கறேன் மணி. வா. சேத்து தோளேடா. நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு. இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமாங்க. நம்ம பிரியாவை காப்பாத்துற மாதிரி ஆயிடும் நினைச்சேன். நானும் அப்படி தான் நினைச்சேன். நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. பாலு தான் பயப்படாதீங்கன்னு சைகை காட்டினா. நல்லவேளை நாச்சு முத்து கரெக்ட்டான டைத்துக்கு வந்தான். ஆ பாலு, இங்க நடந்ததெல்லாம் சரியா ஷூட் பண்ணிட்டல? பெர்ஃபெக்ட்டா ஷூட் பண்ணியாச்சுண்ணா. செல்போன், கேமரா ரெண்டுத்துலயும் ஷூட் பண்ணியாச்சு. இது போடுங்க. நான் தான் என்ன சீரழிச்சதையும் டிஎன்ஏ ரிப்போர்ட்ட மறைச்சு நாச்சி முத்து அவனை காப்பாத்தினதையும் இதுல தெளிவா சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி அவர் கொலையும் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம் இருக்கு. அதை வச்சே நம்ம நினைச்சதை சாதிச்சிடலாம். அவன் உயிரோட இருக்கா? பூச்சி எங்கடா இருக்க? டேய் என்ன பொண்ணுடா? அன்னைக்கு என்ன கதற கதற கெடுத்தீங்களேடா? அதே மாதிரி இன்னைக்கு கதற கதற சாகடிக்கிறேன். விஜய் ஏன் நிறுத்திட்ட? இவெல்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவ. விஜி குத்து, விஜி குத்தி ஆத்திரத்தை தடிச்சுக்க. குத்து விஜி, குத்து குத்து விஜி. என்ன யோசிக்கிற? நாச்சு முத்து பொறுத்த வரைக்கும் இவன் ஏற்கனவே செத்துட்டான். இவன் செத்தாலும் பழி அவன் மேலதான் விழும். இவனை கொல்லு விஜி, கொல்லு விஜி. யோசிக்காத, யோசிக்காத விஜி. குத்து, கொல்லு விஜி. அவ்வளவு சீக்கிரம் நீ செத்து போயிடக்கூடாது. உங்களால நானும் இவரும் எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு வலியால துடிச்சிருப்போம். அதே மாதிரி நீங்க நாலு பேரும் துடிக்கணும்டா. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நினைச்சு நினைச்சு நீங்க சாகணும்டா. பாலு, நேரமாச்சு. இவ நீங்க வச்சிருக்கிறது சேஃப் இல்ல. நம்ம கிளம்பலாம். நீங்க வண்டி எடுங்க. போங்க பாலு, சீக்கிரம். பஞ்சர் போட்டு வர இவ்வளவு நேரமா? ஐயோ, என்னதான் ஆச்சு சொல்லி தொலையடி. ஐயோ, நீ வாயே திறக்காம இருக்கிறத பார்த்து அடி வயிறே கலங்குதேடி. சொல்லேடி, என்ன ஆச்சு?
ஈஸ்வரி பிரியா அவ தோந்தர பண்ணாத அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் போமா போ போய் நல்லா ரெஸ்ட் எடு போ 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 கொஞ்ச நேரம் தூங்கு சரியா போ ஏய் நில்லுடி ஏய் குடிச்சிருக்கியாடி குடிச்சிருக்கியா ஆ ஆ குடிச்சிருக்கியாடி ஈஸ்வரி விடு அடி பாவி தினமும் வெளியே சுத்திட்டு நீ வீட்டுக்கு லேட்டா வரும்போதே நினைச்சேன் நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்டி இருந்தாலும் ஏன் பொண்ணு தப்பு பண்ண மாட்டான்னு நான் நம்பினேன்டி ஆனா நீ என்ன ஏமாத்திட்டியேடி ஈஸ்வரி உண்மைன்னு தெரியாம பிரியா மேல கோவப்பட்டுட்டு இருக்காத நீ அத தாங்க நான் இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்களே சொல்லுடி சொல்லுடி ஏய் ஏய் விடு விடுடி விடு அம்மா நான் குடிக்கலம்மா பூச்சன் ஒருத்தன அவனோட ஃப்ரெண்ட் என்ன கடத்திட்டு போய் குடிக்க வச்சிட்டாங்கம்மா என்னடி சொல்ற கடத்திட்டாங்களா ஈஸ்வரி இவ சொல்றதெல்லாம் நிஜம்னா நீ டென்ஷன் ஆயிருவே நினைச்சு தான் நான் அத மறச்சேன் அங்க அவளுக்கு ஏதாவது ஏய் ஈஸ்வரி நீ நினைக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல நம்ம பொண்ண நல்லபடியா நான் காப்பாத்தி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் இப்போ தாங்க எனக்கு மூச்சே வந்துச்சு ஏதோ போன ஜென்மத்துல நாம செஞ்ச புண்ணியம் நம்ம பொண்ணுக்கு வந்த சோதனை இதோட முடிஞ்சிருச்சு இவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருதா என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க எத்தனை தடவை சொன்னேன் அந்த அயோக்கிய பசங்களுக்காக வாதாடாதீங்கன்னு அந்த கேஸே நமக்கு வேண்டான்னு படிச்சு படிச்சு சொன்னேன் நீங்க கேட்டிங்களா கேட்டிங்களா நான் சொன்னது கொஞ்சமாவது நீங்க யோசிச்சிருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அவங்க இப்படி நன்றி கேட்டதனமா நடந்துக்குவான் நான் நினைக்கவே இல்லம்மா தப்பெல்லாம் அவங்க மேல இல்லங்க உங்க மேல தான் பாவிங்கன்னு தெரிஞ்சோ நீங்க அவங்களை காப்பாத்துறீங்க நீங்க விஜய்க்கு செஞ்ச பாவம் தான் இப்ப நம்ம பொண்ணு மேல விழுந்திருக்கீங்க உங்க பணத்தாசியால என் பொண்ணோட வாழ்க்கையை பலி கொடுக்க தெரிஞ்சீங்களே தப்பாரே என்ன நம்பி வர்ற கிளையண்ட காப்பாத்த வேண்டியது என்னோட தொழில் தர்மம் டி அதையே சம்பந்தப்படுத்தி பேசிட்டு காது சம்பந்தம் எல்லாம் இல்லன்னு சொல்லாதீங்க என்னதான் தொழிலா இருந்தாலும் அதுல ஒரு தர்மம் நியாயம் வேணுங்க அத மறந்துட்டு பாவத்துக்கு துணை போயிட்டீங்களே அந்த பாவமே நம்மள புடிச்சு ஆட்டுங்க போதே சரி ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் நீ வேற எதையாவது சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாத பிரியா ரொம்ப பயந்து போயிருக்கா உள்ள கூட்டிட்டு போய் ஆறுதலா நாலு வார்த்தை சொல்ற ஆறுதல பேசுறதா நீ வாடி இவள அடிச்சு உதைக்கிடுங்க பொம்பளை புளிய அடக்கு ஒடுக்குமா வீட்ல இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா சொல் பேச்சு கேட்காம ஓ இஷ்டத்துக்கு நீ ஆடினதுனாலதா இவ்வளவு தூரத்துக்கு நீ அனுபவிக்கிற இப்ப எப்படி அழுதுட்டு இருக்க பட்டதுக்கு அப்புறமாவது புத்தி வரணும் அங்க போற இங்க போறேன் இனிமே சொன்னா உன் காலை வெட்டிடுவேன் நீங்க பேசாம இருங்க நான் அவளை கண்டிக்கிறப்ப நீங்க குறுக்க வராதீங்க இது வரைக்கும் பட்டதெல்லாம் போதும் இனிமே அவ ஏ இஷ்டத்துக்கு வளரட்டும் வாடி போலாம் ஏய்